வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக 3 படம் ரீலீஸ் ஆச்சு, அதை நான் போய் பார்த்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் என்னோட ரியாக்ஷன், என்னோட ஒப்பீனியன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணால் கூட்டம் வருமான்னு நான் கொஞ்சம் டவுட் பட்டேன். பட் எனக்கு 3 படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ நல்லா போல், ஒழுங்காக போல, ஆவரேஜ்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் ரீரிலீஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல் ஷோ, பொண்ணுங்க பசங்க கப்புள்ஸ் ஃபேமிலி கூட நான் ஒரு 2 ஃபேமிலி பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு, ஏன்னா இந்த படத்துக்கு ஃபேமிலியெலாம் வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. பட் படம் பார்க்குறப்ப எனக்கு படம் இந்த வந்து ஏன் இந்த படம் ஓடலை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் வந்த பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி லவ் ஃபிலிம்னா என்ன, எனக்கு 3 சொல்லுவேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். ஏன்னா இந்த படத்தில் வந்தவன் லவ் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. நான் இப்போ தான் ரீசெண்டாக இந்த படத்துக்கு ஏன் 3 பேர் வச்சாங்கன்னா, எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரிஞ்சுன்னா 3 ஸ்டேஜஸ் ஆஃப் த லைஃப் பற்றி இந்த படத்தில் வந்திருக்கும். ஸ்கூல் லைஃபு, ஸ்கூல் லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் மேரேஜ் வந்து ஹாப்பியாக இருக்கிறப்ப, மேரேஜில் கஷ்டமாக இருக்கிறப்ப நல்லா வரும். ஆஃபீஸ் போகிறது அந்த டென்ஷன், நமக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா எப்படி அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுன்றதை பார்க்குறப்ப, ஓ இதுக்காக தான் 3 வச்சாங்களாம். இங்கே எனக்கு ஆரம்பத்துலேருந்து டவுட்டு இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் படத்துக்கு முன்னாடி நான் பேச வேண்டிய ஒரே ஆள் அனிருத். இந்த படத்தில் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆன ஒரு ராக் ஸ்டார், ஒரு ஜெம். தமிழ் சினிமா கொஞ்சம் முன்னாடி அனிருத் வந்து ஒரு ஜெம் தான். ஏன்னா இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு, ஹே என்ன நீ ஃபஸ்ட்டு படத்தில் இப்படி பண்ணியிருக்க, ஒவ்வொரு பிஜிஎம்மும் சரி, ஒவ்வொரு சாங்ஸும் பிஜிஎம்ஸ்லாம் அப்படியே உருக வைக்கிது. எனக்கெலாம் ஒரு ஒரு டைமும் பிஜிஎம் போடுறப்ப எனக்கு ரொம்ப, இந்த படத்தில் ரொம்ப எதுவுமே ரொம்ப நம்ம குத்து பாட்டு, குத்து டான்ஸு, ரொம்ப தீம் மியூசிக்கு, தீம் மியூசிக் மீன்ஸ் ரொம்ப ஃபைட்டிக்கு தீம் மியூசிக், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அந்த இதுலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படம் ஃபுல்லாக மெலோடி, ரொம்ப மெதுவாக அழகாக இருக்க வேண்டியது. பார்க்குறப்ப எனக்கு, ஓ அணி ஏயா என்னையா ஃபஸ்ட்டு படத்துல இவ்வளோ அழகாக பண்ணிட்டேன், எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தானுச்சு. ஏன்னா பார்க்குறப்ப மெய் மறந்து போயிடுவோன்னு சொல்லுவோம்ல, அந்த மெய் மறந்து போகிறது தான் எனக்கு அந்த பார்த்தப்ப தோணுச்சு. பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த படத்தில் மியூசிக்கு, ஒவ்வொரு சாங்ஸும் சரி, கத்துறது ஒவ்வொரு பாட்டு ஹிட்டு. ஆனால் படம் அப்போ ஃப்ளாப்பு, பட் இப்போ படமும் ஹிட்டு பாட்டும் ஹிட்டுன்றப்ப எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஒரு பாட்டுக்கும் சரி கத்துறாங்க, எல்லோரும் கத்துறப்ப நமக்கே கத்துணுன்னு தெரியும். வைத்திய ஸ்கூல் வரைக்கும் 2 டைம் போட்டாங்க, 2 டைமும் கூட சேர்ந்து எல்லோரும் பாடினாங்க. வைத்திய ஸ்கூல் வரைக்கும் மொத்த தேட்டரும் முன்னாடி போய் எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறப்ப ஓகே, ஒரு கல்ட்டு படம், உண்மையாலே கல்ட்டு தான் 3. ஏன்னா 11 வருஷம் கழிச்சும் இப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா உண்மையிலே இது ஒரு கல்ட் மூவி தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்று மெயினாக எஸ்கே இந்த படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 25 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு அவர் தான் ஸ்கோர் பண்ணுறார். தனுஷ் எல்லாத்தையும் தவிர்த்து அவர் தான் ஸ்கோர் பண்ணுறார். அவரோட ஒவ்வொரு காமெடி, இங்கே எல்லோரும் காமெடி தெரியுது, அங்கே ஸ்க்ரீனுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே ஸ்க்ரீனில் வரப்ப அவரோட ஆட்டிடியூடில் பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எஸ்கே ரொம்ப ஸ்டீல் பண்ணிட்டார். எஸ்கே தான் ரொம்ப தேங்க்ஸு தனுஷ்க்கும் ஐஸ்வர்யா உங்களுக்கும், ஏன்னா எஸ்கேவை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. பிகாஸ் ரொம்ப இந்த மாதிரி எஸ்கேவை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப இப்போ ஆசையாக இருக்குது. இந்த இதில் தியேட்டரில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எஸ்கே இந்த மாதிரி 100 வாட்டி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்ப்போம் இந்த மாதிரி காமெடி ரோல்ஸில் மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி பண்ணுவாரான்ட்டு ரொம்ப ஆசை. மெயினாக நெக்ஸ்ட்டு தனுஷ் ஒரு ஆக்டிங் சொல்ல தேவையில்ல, அவர் ஆக்டிங் நேஷ்னல் அவார்டு வின்னர் என்னென்னமோ பண்ணியிருக்கார். பட் இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இந்த படத்தில் பார்க்குறப்ப வந்து மெயினாக அவரோட ஆக்டிங் வந்து ஸ்கூல் பையனாக இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருந்துச்சு, வேலைக்கு போகிறப்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஓகே அது ஈஸியாக கன்வே பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு தியேட்டர்லேயே கத்துறாங்க, ஆஸ்கர் குர்ரா ட்ரம்ப்பு அந்த மாதிரி கத்துறப்ப இந்த படத்துக்கு ஒரு ரெக்கக்னைசேஷன், ஒரு நேஷ்னல் அவார்ட் இந்த படத்துக்கு ஓவர்ரா அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு தோணுன வரைக்கும் ஆக்டிங் பார்த்தப்ப நாமினியாச்சு ஆகிருக்கலாம். பட் இந்த படம் ஏன் அப்போ ஓடாமல் போச்சுன்னு இப்போ வரைக்கும் புரியலை. தனுஷோட ஆக்டிங் ஒரு வேற லெவல் அந்த ஆள், அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக கன்வே ஆகிருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துருக்கோம்.
பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி எல்லாரும் கிளைமாக்ஸில் ஸ்டன் ஆகிட்டாங்க. ஒரு பிரிண்ட் ஆஃப் சைலண்டில், ரொம்ப அமைதி. தனுஷ் அவரோட ஆக்டிங் மட்டும்தாங்க அதில் தெரியுது, பின்னாடி அனிருத்தோட மியூசிக் வேறு லெவல். பட் இந்த படத்தில் இது இன்னும் நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், பட் ஏன் நான் இதை நோட்டீஸ் பண்ணாமல் போனேன்னு தெரியல. ஸ்ருத்திஹாசனோட ஆக்டிங் இந்த படத்துலேயே, தனுஷா ஸ்ருத்திஹாசனான்னு என்கிட்ட கேட்டால் பர்சனலாக எனக்கு ஸ்ருத்திஹாசனோட ஆக்டிங் தனுஷோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து நம்ம கோவப்படுறது ஈஸியாக வெளிப்படுத்திடலாம், ஈஸியாக கோவத்தை வெளிப்படுத்தலாம், பட் அழுகன்றதை வெளிப்படுத்துகிற ஆக்டிங் வந்து ரொம்ப கஷ்டமானது எனக்கு இந்த படத்தில் வந்து. எனக்கு தெரிஞ்ச அந்த காலேஜ் போர்ஷன்ஸ், காலேஜ் அந்த பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருத்திஹாசன் மேக்ஸிமம் அழுகிறது தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதில் அவங்க ஸ்ருத்திஹாசன் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அதான் பார்க்குறப்ப தோணுச்சு, ஏன் இந்த படத்துக்கு தனுஷ்க்கும் சரி ஸ்ருத்திஹாசனும் சரி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலன்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. அனிருத்து கிடச்சிருச்சு, பட் தனுஷுக்கும் ஸ்ருத்திஹாசனும் கிடச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸ்ருத்திஹாசனோட ஆக்டிங் இரண்டாவது அப்படின்றிருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட ஆக்டிங். எனக்கும் அவங்களோட கெமிஸ்ட்ரியும் சூப்பராக இருந்துச்சு. ரியலான ஒரு லவ் கப்பிள்ஸை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து சிம்பிள் கதை, சிம்பிளான கதை தான். இந்த கதை வந்து ரெண்டு லவ்வர்ஸ், ஃபஸ்ட்டு அந்த பையன் லவ் பண்ண ட்ரை பண்ணுற, லவ் பண்ண வைக்க பார்க்குறான், லவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் நடக்கிற பிரச்சனை, அதுக்குள்ள அவங்களுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான். பட் இதை நம்ம எடுக்கிற விதம், மேக்கிங்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே எனக்கு தோன்றதும் சரி சொல்கிறதும் சரி அதுதான், நம்ம ஸ்டோரி நம்ம எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலும் நம்ம மேக்கிங்கில் அது ரொம்ப அழகாக காமிச்சாலும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் த்ரீ படம் தான். ஏன்னா ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் எடுக்கிற விதம்னு இருக்குது, நம்ம கன்வே பண்ணுற ஒன்று இருக்குது. அதில் ஐஸ்வர்யா அவங்க வேறு லெவல் தான் பண்ணிட்டாங்க. பிகாஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்கான லவ், ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறப்ப. ஓகே, லவ்வர்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, வீட்டில் எப்படி இருப்பாங்க, சப்போஸ் வீட்டில் பேரண்ட்ஸ் இல்லைனா அவங்க எப்படி இருப்பாங்க, ரோட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அப்படி மேலே ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. மெயினாக கிளைமேக்ஸ் வந்து இந்த பார்த்தப்போ நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, கிளைமேக்ஸ் வந்து அவர் அந்த அறுக்க போகிற அந்த டைம் வந்து அவர் பேச மாட்டார், அவரோட வாய்ஸ் கேட்காத, பேக்ரவுண்ட் நாய்ஸ் மீன்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் ஓடும். பட் தனுஷ் அதில் ஆக்டிங்லேயே கன்வே பண்ணார் எனக்கு. அதுவும் மெயினாக அவர் அவர் அவங்க அப்பாட்ட வந்து ஸ்ருதிக்கு வந்து எல்லாத்த சுற்றி எழுதி கொடுத்துருங்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டை வந்து நீ வீட்டுக்கு போயிருமாச்சா, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன்னப்ப, இல்லை அவர் முடியாதுன்றப்ப அவர் ஃப்ரெண்டை கோவப்பட்டு அடித்து, அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டை அழுது கட்டி பிடிச்சி சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஸ்ருத்திஹாசன் படுத்திருப்பாங்க. அப்போ வந்து ஒரு ஆக்டிங் பண்ணுவார் பாருங்கள் தனுஷ். பேக்ரவுண்டில் அனிருத் வேறு, அவங்க ஆக்டிங் வந்து அவரை தொட்டாமல் எழுந்திரிச்சிருவாங்க, நம்ம தொடக்கூடாது. ஆனால் கடைசியாக அவங்கள விட்டு நம்ம பிரிய போகிறோம், பிரிய போகிறப்ப அவங்கள தொடக்கூட முடியலையேன்ற ஒரு ஃபீலிங் அவர் கன்வே பண்ண விதமும் சரி, அதை எழுதின விதமும் அதை ஆக்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவர்னால் இப்போ அவங்க தொட்டாக எழுந்திரிச்சிருவாங்க, அவங்க எழுந்திரு அவர் மைண்டுக்குள்ளே ஒன்று நீசாவே இல்லை ஸ்ருத்தியை கொல்லுன்னு தான் இருக்கும். அவருக்கு வந்து தான் செத்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணவொடனே இப்போ ஸ்ருத்தியை அவர் எழுப்ப முடியாது, தொடவும் முடியாது, தொட்டாங்க எழுந்திரிச்சிருவாங்க, எழுந்திரிச்சிட்டாங்கன்னா இவரால் சாக முடியாது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப. இந்த டைம் பார்க்குறப்ப இந்த படம் எனக்கு வந்து ஒரு 10 மணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப எனக்கு அழகாக இருந்துச்சு இந்த படம், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருந்துச்சு கடைசியில் ஸ்ருத்திஹாசன் கத்தி அழுகிறப்ப. எனக்கு சில படங்கள் தான் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகும், கனெக்ட் ஆகிற மீன்ஸ் இப்போ வந்து ஹீரோ வந்து சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயின் மேலே வந்து இவர் தனுஷ் வந்து இந்த இதில் வந்து ஸ்கூல் போர்ஷன் முடியவே ஸ்ருத்திஹாசன் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வீச வச்சிட்டாங்க, நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அறைவார், அறைவன் கத்துவார். எனக்கு அப்போ அந்த யோசியம் அந்த பொண்ணு மட்டும் சொல்லிட்டு தான் பண்ணான், அதுக்கப்புறம் ஏன் அவளை கத்துற, அவளை அப்படி கத்தாத பாவம், ஜாலியாக இருங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்ம இன்வால்வ் ஆகிப்பா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தோணும். இந்த படம் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சு, எனக்கு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. இவர் தனுஷ் வந்து அவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ஸ்ருத்திஹாசன்ட்ட சொல்லவே மாட்டார், சொன்னால் அவர் தாங்க மாட்டாளா அப்படின்னு சொல்லுவார், சொன்னால் அவர் அதனால் ஏற்றுக்க முடியாதரா அப்படின்னு அவருக்கு அவளுக்கு ஸ்ருத்திஹாசனுக்காகவே அவர் யோசித்தார். பட்
பார்க்குறப்ப நீ அவட்ட சொல்லிடுறியா, அவள் சொன்னால் உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, நீ ஹெல்ப் பண்ணிங்கன்னா, நீ அவட்ட சொல்லிட்டீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவா, க்யூர் ஆயிடுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு மனசில் யோசிக்கிறே சொல்கிறா. படம் எல்லாம் முடிஞ்சு, படம் எல்லாமே தெரியும், இருந்தால் நீ சொல்கிறா, போய் சொல்கிற சொன்னீங்கன்னா கன்வே ஆயிரும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அந்தளவுக்கு இந்த படம் ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு எனக்கு. உண்மையிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு கொடுத்துச்சு. பிகாஸ் ஒரு 11 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு படத்தை வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி அது கத்தி எல்லோரும் பார்க்குறப்ப எல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை தான் பார்க்குறோம். பார்க்குறப்ப எனக்கு ஒரு ஆக்ஷன் படம், ஒரு ஆக்ஷன் படத்துக்கு இந்த மாதிரி இதை நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு லவ் ஸ்டோரி, அதுவும் ரிலீஸ் ஆனப்போ ஃப்ளாப் ஆன ஒரு லவ் ஸ்டோரி பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த படம், அண்டு முன்னாடியே பிடிக்கும். பட்டு தியேட்டர் எனக்கு இன்னும் ஒரு அந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு 10 out of 8 பிடிச்சிருந்தா, இப்போ 10 out of 100 அந்த அளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த கமலா தியேட்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி ரீரிலீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் வெறும் 49 rupees பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்ஸ் கமலா சினிமாஸ். ஏன்னா பக்கெட் லிஸ்ட்டில் இந்த படம் தான் தியேட்டரில் பார்த்துருக்கணும்னு யோசித்தேன். அதில் ஒரு படம் நிறைவேறிச்சு, இன்னும் நிறையா படம் வந்தால் பார்ப்போம். அண்டு இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.